செந்தில் அமுதா சீரியல் மே 15 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சிதம்பரம் வந்து ஓட்டு போட்டுட்டு இந்த பக்கம் வராரு. அப்போ உமா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நாகு சொல்கிறாங்க, உமா நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உமா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி அண்ணமண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓட்டை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் யாருக்கு ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு அப்படின்னு போர்டில் எழுத ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பழனி தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு. இந்த பக்கம் வந்து போர்டில் போயிட்டு நேராக பழனிக்கிட்ட போயிட்டு அமுதாவோட நம்பரை அழைச்சிட்டு அதில் 18 அப்படின்னு போடுறாங்க. இதை பார்த்துட்டு உமா செம்மையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உமா வந்து நேராக நாகுவை பார்த்து, என்ன அன்னமண்டி பண்ணி வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், எனக்கு தானே ஓட்டு போடணும்னு சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு நாகு கிண்டலை சிரிக்கிறாங்க, அடியை நீ என்னைய வீட்டு விட்டு துரத்தி அடிச்சனே, ஞாபகம் இருக்கா இல்லையா, காரி ஆகணும்னா கையை பிடிப்பீங்க, காலை பிடிப்பீங்க, காரியம் முடிஞ்ச பிறகு கழுத்து பிடிப்பீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உமா சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை ஏமாத்திருப்ப, 10 லட்சம் காசை குறி அப்படின்னு. அதுக்கு நாகு சொல்கிறாங்க, 10 லட்சம் காசா, அந்த 10 லட்சம் காசு யாருடையதுன்னு தெரியும்ல, அது முறையாக மாமாவுக்கு சொந்தமானது, வாயமுறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு நேராக நம்ம சிதம்பரத்துக்கிட்ட வந்துட்டு, மாமா சரியான ஓட்டு தான் மாமா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அமுதா ரொம்ப சந்தோஷப்பட்டு சிதம்பரத்துக்கிட்ட வந்து, அப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, இங்கே பாரு சரியான கைக்கு இந்த பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு தான் நான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அதை முதல்ல நம்பிக்கையை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நாகு சொல்கிறாங்க அமுதா கிட்டே, இங்கே பாரு அமுதா, நான் உங்ககிட்ட நிறையவே கோவப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ தான் முறையாக இந்த பதவியில் ஜெயிக்கணும், அந்த மாதிரி வஞ்சிக்கையெல்லாம் ஜெயிக்க வேணாம், ஏன் முதுகுலையே குத்துனவ அந்த உமா, அவளை போய் நான் நம்ப முடியுமா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உமாவும் பழனையும் செம்மையை அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா அமுதா நேராக உமா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு நீ விதைச்சது தான் எப்போவுமே அறுவடை செய்வடி, நீ எப்படி நாகுவை அவமானப்படுத்தின அவங்க சும்மா இருப்பாங்களா, உன்னால தான் இவ்வளவும் இன்றைக்கி நடந்திருக்கு, கண்டிப்பாக அப்பாவோட சொத்தையும் பிடுங்கி அப்பாவுக்கு கொடுத்து அப்பாவை அரியணையில் உட்கார வைப்பேன், நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு அமுதா சவால் விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. செந்தில், அன்னலக்ஷ்மி, கதிரேசன் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அமுதா ஜெயிச்சதுனால.